அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவினுடைய அமைச்சரகத்தில் பணியாற்றிய முன்னாள் பொலிட்டிக்கல் ஆஃபீஸர் ஒருத்தர் 1999 2003 வரைக்கும் பலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து அமெரிக்கா அப்பவும் நாட்டாமையாக தான் இருந்தது. அந்த நாட்டாமையினுடைய அவையில் அங்கத்தினராக இருந்த ஒருத்தர் தான் இந்த ஸ்டுவர்ட் செல்டோவிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அரசாங்க அதிகாரி. ரொம்ப தலைமுடிகளாக நரைச்சி ரொம்ப ஒரு பண்பட்ட மனிதராக காட்சி தரக்கூடிய அந்த நபர் பண்ணிய காரியம் அப்படிங்கிறது பண்படாத மனிதர்கள் செய்த ஒரு அவமானகரமான ஒரு செயல். அப்படி என்ன அவர் அந்த செயலை செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டால், சாலையோர தெருக்களில் நம்ம நடந்து போகும்போது தெருவோர கடைகளில் நம்ம சாப்பிடுவது உண்டு. அதே மாதிரி தான் அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியில் தெருவோரத்தில் இருக்கக்கூடிய ஹலால் கடை ஒன்றுக்கு போய் சாப்பிட்றதுக்காக போகிறார். அவர் சாப்பிட்றதுக்காக போனார் அப்படிங்கிறத தாண்டி வம்பு வளர்க்குறதுக்காக போயிருக்கார் அப்படிங்கிறது தான் அவர் செய்த வேலைகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் பாலஸ்தீனா? பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 4000 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க போதாது, இது பத்தாது, இன்னும் நிறையா பேர் வந்து கொலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்னொரு புறம் சின்ன சில வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்கார், அதெல்லாம் சென்சார்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், நீங்கள் ஓ இங்கிலீஷ் தெரியாதா உங்களுக்கு, அரபிக் தான் தெரியுமா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் வந்து இல்லை சார் நீங்கள் எதுவும் வாங்கலைன்னா நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். உடனே வந்து ஓ என்னைய நீங்கள் போக சொல்கிறீங்களா, இது அமெரிக்காவினுடைய தெரு, நான் நிற்கிறது அமெரிக்கன் ஸ்ட்ரீட், நான் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விற்பனையாளருடைய முகத்தை ஃபோட்டோ எடுக்கிறார். எவ்வளோ ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம படித்த படிப்பு அப்படிங்கிறது இன்னொருத்தனுடைய மதிக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவை வளர்த்து கொடுக்கலன்னா அது என்ன படிப்பு? நீங்கள் எவ்வளோ பெரிய உயரத்தில் போய் உக்காந்தாலும் அந்த படிப்பு அப்படிங்கிறதும் நீங்கள் கற்றுக்கிட்ட அறிவுங்கிறதும் இன்னொரு மனுஷனை வந்து காயப்படுத்தாமல் இருக்கிறது, இன்னொரு மனுஷனை மேலே மரியாதை வைக்கிறது, இன்னொரு மனுஷனை மதித்து நடக்கிறது, அவங்கள அவமானப்படுத்தாமல் உங்களுடைய வேலைகளை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு போகலாமே. அதை தாண்டி ஒருத்தரை காயப்படுத்தக்கூடிய செயலை செய்கிறதுங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும், எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? இந்த கேள்வியை அந்த ஸ்டுவார்ட் அப்படிங்கிற நபரை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெட்டிசன்களும் கேட்கல, மனசாட்சி இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் மட்டும் சில பேர் கேட்டிருக்காங்க. அது சோஷியல் மீடியாவில் அவரை பற்றின வைரலான கண்டென்ட் போகவும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸ் அவரை நேரடியாக தொடர்பு கொண்டு இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரீட்டில் போய் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான்சென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு புறம். போரை பற்றி என்னாச்சு? போர் நிறுத்தம் 4 நாள்னு சொன்னீங்க, அதனுடைய தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, வெள்ளிக்கிழமை அதாவது நாளை வரைக்கும் இந்த போர் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. அப்போது இந்த 4 நாள் போர் நிறுத்தம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை காலைக்கு பிறகு தான் இந்த போர் நிறுத்தம்ங்கிறது அமலுக்கு வரும், அதுவரை போர் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த அறிவிப்பை யார் கொடுத்துருக்கா அப்படின்னா, இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஹமாஸ் சைடில் இருந்தும் இதே விஷயத்தை மையப்படுத்தியிருக்காங்க. போரை நிறுத்துறதுக்கு நாங்கள் ரெடி, பட் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து எங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறது தான். ஸோ இஸ்ரேல் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளிக்கிழமை காலை வரைக்கும் போர் தொடரும்ங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அப்படி போர் நிறுத்தக்கூடிய பட்சத்தில் 4 நாட்கள் வந்து அணு அளவும் எதுவும் அசையக்கூடாது, ட்ரோன்கள் பறக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பு, மக்கள் மட்டும்தான் நடமாடணும், மக்களை தாக்கக்கூடாது, 150 பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கணும், பதிலுக்கு இஸ்ரேலிய இதில் இருந்து பிடிச்சிட்டு போன அந்த பிணைய கைதிகளில் 50 பேரை ஹமாஸ் விடுவிக்குங்கிற ஒப்பந்தம். கத்தார் மத்தியஸ்தம் பண்ணியிருக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த கட்டமாக ஹேண்டலா அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேண்டலா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம், ஹேண்டலா. இந்த ஹேண்டலா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாலஸ்தீனியர்களுக்கு. அது ஒரு கார்ட்டூன்,
இந்த கார்ட்டூனிஸ்டினுடைய பேர் வந்து நஜி அல் அலி இப்படிம்பாங்க. இவர் இப்போ இருக்காரான்னு கேட்டால் இல்லை, அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவர் 1987 கொலை செய்யப்பட்டார் லண்டனில். எதனால் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டால், பாலஸ்தீனத்தினுடைய விடுதலையை மையப்படுத்தி ஹிட்லர் இருக்கார்ல, அவருக்கு எதிராக வந்து போர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருமாப்பு கொண்டவர் ஹிட்லர். அவருக்கு எதிராக சார்லி சாப்ளின் வந்து குட்டி மீசை ஒன்று வச்சுக்கிட்டு ஹிட்லர் மாதிரியே பண்ணக்கூடிய காரியங்களை எல்லாம் ரொம்ப அசாத்தியமாக பண்ணி காமிக்கிறதுல வல்லவர். அது மாதிரி ஒரு ஜெர்மனில் எப்படி ஹிட்லருக்கு எதிராக சார்லி சாப்ளின் தன்னுடைய நகைச்சுவை மூலியமாக போர் தொடுத்து ஜெயிச்சாரோ, அதே மாதிரி ஒரு கார்ட்டூன் மூலியமாக பாலஸ்தீன மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினவர் தான் இந்த அல் அலி அப்படிங்கிறவர். அவர் வரைஞ்சிருந்த கார்ட்டூன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது பாலஸ்தீனர்களுடைய வழியை சொல்லக்கூடியது, பாலஸ்தீனர்களுடைய வாழ்க்கையை சொல்ல வேண்டியது, பாலஸ்தீனர்களுடைய வரலாறை கற்பிக்க வேண்டியது, பாலஸ்தீனர்களுடைய அவமானங்களையும் உள்ளூர வேதனைகளையும் அவங்களுக்கான அடையாளத்தையும் சொல்லக்கூடியது. பாலஸ்தீனத்தினுடைய அகதிகள் முகாம்களில் பிறந்த ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு கார்ட்டூனை வரைஞ்சிருக்கு. அந்த வளர்ந்த ஒரு குழந்தையோட பேர் தான் அல் அலி. அவரால் வரையப்பட்ட ஒரு கார்ட்டூனை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கார்ட்டூன் உணர்த்தக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது, வெறும் காலோட கிழிந்த உடையோட இருக்கக்கூடிய பாலஸ்தீன குழந்தை, பாலஸ்தீன மக்கள் ஏன் அவங்க வெறுங்காலோடு இருக்காங்க, கிழிஞ்ச சட்டையோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் உங்களுக்கே புரியும். ஒரு அகதிகள் முகாமில் என்ன கண்டிஷனில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக தான் இந்த கார்ட்டூனை அவர் வரைஞ்சிருக்கார். எங்களுடைய தாய்நாட்டிலேயே ஒரு உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு அகதிகள் முகாம்கள் வச்சு தங்குறது அப்படிங்கிறது உலகத்திலேயே அந்த கிணற்றுக்குள் மட்டும்தான். ஒரு பாதாள நரகம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பகுதி இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பாதாள கிணற்றுக்குள் அடைபட்ட அகதிகள் எல்லாருமே அந்த சொந்த தாய்நாட்டு மக்கள் தான். அப்போது அந்த மக்களில் ஒருத்தன் தன்னுடைய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த படத்தை வரைஞ்சிருக்காங்க. அந்த படத்தை பார்த்திங்கன்னா திரும்பி நிற்கும், நேராக பார்த்து நிற்காது அந்த உருவம். அது எதுக்காக அப்படின்னா, எங்களை நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே பார்க்காம இருக்கீங்கல்ல, நான் படக்கூடிய துன்பத்தை நீங்கள் பார்க்காம இருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கார்ட்டூனும் உங்களை பார்க்காது, திரும்பி நிற்கிது. ஏன்னா நீங்கள் எங்களை பார்க்கல, அதனால் இந்த கார்ட்டூனும் உங்களை பார்க்காது அப்படிங்கிறது தான் அந்த கார்ட்டூனிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டாவது, இந்த ஹேண்டலா அப்படிங்கிற பேர் ஒரு ஃப்ரூட்டுடைய பேர், பழத்தினுடைய பெயர். அந்த பழத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நம்ம ஊரில் எப்படி அரச மரத்தினுடைய வேரும் ஆலமரத்தினுடைய வேரும் நீண்டு நெடிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குமோ இல்லையா, அதே மாதிரி அந்த ஹேண்டலா அப்படிங்கிற அந்த பழத்துக்கு சொந்தமான மரத்தினுடைய வேர் அப்படிங்கிறது வெட்ட வெட்ட ரொம்ப பாயகரமாக வளர்ந்துக்கிட்டே போகும், நிற்காது. நீங்கள் வெட்டி அதை சாய்ச்சிடலாம்னு நினைப்பீங்க, ஆனால் அது வளர்ந்துக்கிட்டே போகும். அது மாதிரி பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய நிலத்தையும் அபகரிக்கணும், சுரண்டணும், தடுத்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலனியாதிக்க மற்றும் மேலாதிக்க சிந்தனைவாதிகள் எல்லாருடைய முகத்திலையும் கரிய பூசக்கூடிய வகையில் இந்த ஹேண்டலா அப்படிங்கிற அந்த கார்ட்டூன் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருந்தது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் காரணமாக இருந்தது. ஓ, விழிப்புணர்வு ஏற்படுத்துறியா, புரட்சி பண்ணுறியா, அப்படி செத்துப்போ அப்படின்னு சொல்லி அவரை கொலை பண்ணாங்க. அவங்கள கொலை பண்ணது யார் அப்படிங்கிறது மாதிரியான அறிவிப்புகள் வெளியிடப்படலை. ஏன்னா அவர் ஒரு சத்தமே இல்லாமல் புரட்சி செய்த ஒரு பெரிய புரட்சியாளர். அந்த நஜி அல் அலி அப்படிங்கிற நபருக்கு பாலஸ்தீன மக்கள் இன்னமும் சல்யூட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது, அவர் கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பார், எங்கள் வீட்டு சாவியை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான். இந்த கருப்பு சாவி ரிலேட்டடான வீடியோ ஒன்று நம்ம போட்டிருந்தோம். அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாவி தானே கேட்குறீங்க,
வீட்டுக்கு பூட்டு இருக்குங்கிறதுனால சாவி கேட்குறீங்க, உங்கள் வீடே இல்லை நீ, உங்கள் வீடே இல்லாட்டி அப்படின்னு சொல்லி எல்லா வீடுகளையும் இப்போது இடித்து தள்ளுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் உங்களுக்கு புரியுதா? நீ கருப்பு சாவியை தானே தூக்கி காட்டுற, உன்னுடைய பூட்டும் கிடையாது வீடும் கிடையாது, கருப்பு சாவியை தூக்கிட்டே திரிய அப்படின்னு எவ்வளோ ஒரு வக்கிரமான புத்தியோடு இஸ்ரேல் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத மக்களாக்கிய நீங்கள் யோசிச்சு பாருங்க. செங்கடல் எங்களது கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவுதியினுடைய புரட்சியாளர்கள். சுயஸ் கால்வாயில் ஓடக்கூடிய தண்ணீரும் கப்பலும் எங்களது அனுமதி பெற்றே அடுத்த இடத்துக்கு நகன்று செல்லும் அப்படின்னு ஹவுதி புரட்சியாளர்கள் பேசியிருக்கக்கூடிய டயலாக் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரஜினி கமல் பேசினா கூட அந்தளவுக்கு ஃபயராக இருக்காது, இது ஒரு ஃபயர் அட்டாக் தான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை உதிர்த்துருக்காங்க. உண்மையான போராளிகள் எப்பவுமே உறங்கச் செல்வதில்லைம்பாங்க. இரவு பகலாக காத்திருந்து ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை வாடி நிற்குமாம் கொக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒற்றை கப்பலை பிடித்து கொண்டு அமெரிக்காவையே அடிபணிந்து வைத்திருக்கிறார்கள் ஹவுதியினுடைய கிளர்ச்சியாளர்கள். இனிமே உங்கள் கப்பல் வந்து சுற்றி போக சொல்லுங்கள், சுயஸ் கால்வாய் எங்களுடைய சொத்துன்னு மிரட்டியிருக்காங்க ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலுங்கிறது ரொம்ப அட்டகாசமான தாக்குதலாக இருக்குதுன்னு சொல்லி பயந்து போய் ஐக்கிய நாடுகள் சபையிட்ட போய் அழுதுகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நெதன்யாகு வைத்திருக்கக்கூடிய ஒப்பாரி அப்படிங்கிறது ஓன்னு அவர் அழுத கண்ணீரை துடைக்கிறதுக்குன்னே 300 பணியாளர்களை பணியமர்த்தக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையவே தன்னுடைய கண்ணீரால் நினச்சிருக்கார். இது என்னுடைய கற்பனை வரிகள் தான், சரியா? அப்போது அந்த அளவுக்கு அவர் டைரக்டாக ஐக்கிய நாடுகள், இதுக்கு முன்னாடி ஐக்கிய நாடுகள் சபையில் போய் நெதன்யாகு இதுன்னு இல்லை, போரை வந்து நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் போர் நடத்தலை, சர்வதேச சட்டங்களை மீறுறீங்கன்னு சொல்லிட்டு ஐநாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டனியோ எச்சரிக்கை விடுத்தப்போ அந்த எச்சரிக்கையையும் சரி அந்த வார்த்தைகளையும் உத்தாசனப்படுத்தியவர் தான் இந்த நெதன்யாகு. நீங்கள் பதவியை விட்டு போங்க அப்படின்னு கூக்குரல் இட்டவர் தான் நெதன்யாகு. இன்னைக்கு அதே ஐநா சபையிட்ட போய் ஹிஸ்புல்லா எங்களை அடிக்கிறாங்க, வலிக்குது, கொஞ்சம் தடவி விடுங்க, கண்ணீராக வருது, தோற்று போயிட்டுருக்கோம், காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய கையாளாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஐநா கிட்டே போய் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லா அட்டி சரியான அட்டி போல் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதை சொன்னவர் யாருன்னா இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எலி அப்படிங்கிறவர் தான் அங்கே போய் பூனைக்கிட்ட மனு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பினுடைய அறிவிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாலஸ்தீன கைதிகளையும், எப்படி அப்பாவி பொதுமக்களை நீங்கள் இஸ்ரேல் சிறைப்பிடிச்சு வச்சுருக்கீங்க, அவங்கள விடுதலை செய்யணும், அது வரைக்கும் எங்களால் உங்களுடைய சிப்பாய்கள் பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அவங்கள நாங்கள் விடுதலை பண்ண மாட்டோம் அப்படின்னு. என்னது இது, ஹமாஸ் தானே நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், இப்போ என்ன இஸ்லாமிய ஜிகாத், பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத், இது ஒரு தனி குரூப்பு. இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு வேலைகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஹமாஸ் ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை முடித்து இப்போ 4 ஒப்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகள் எல்லாத்தையும் விடுவிச்சிங்கன்னா தான் உங்களுடைய சிப்பாய்களை, அதாவது சோல்ஜர்ஸை பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்படி ரெண்டு இருவேறு குழுக்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, அதில் ஒரு குழுவனுடைய அப்டேட் தான் இது. 3 சிறுவர் சிறுமிகள் பாடக்கூடிய ஒரு வீடியோ, அது இஸ்ரேல் வந்து எடுத்து வெளியிட்டாங்க. இதை இஸ்ரேலிய தொலைக்காட்சி ஒன்று செய்திகளை வெளியிட்டது. அவங்க சொல்லியிருக்க அந்த வெளியிடப்போ அவங்க கொடுத்துருந்த அறிவிப்பு அப்படிங்கிறது, நாங்கள் காசாவை நிர்மூலமாக்குவோம் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கோடு அதை வெளியிட்டாங்க. இதை பார்த்துட்டு நெட்டிசன்கள் எல்லாமே பதிவு பண்ணக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வந்து ஷேமான்யோ அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க. இப்படி குழந்தைகளை வச்சு 6-12 வயதுக்குள்ள குழந்தைகளை வச்சு உங்களுடைய வார்த்தைகளை அவங்களுடைய வாயிலிருந்து பாட்டை பாட வைக்கிறீங்களே, இது எந்த வகையில் சரியான ஒரு விஷயம்னு இஸ்ரேலை பார்த்து உலகத்தினுடைய நெட்டிசன்கள் எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இஸ்ரேல் வந்து நோய்வாய்ப்பட்டுள்ளது அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. என்னப்பா இஸ்ரேலுடைய பிரதமருக்கு மனநிலை சரியில்லைங்கிறீங்க, இஸ்ரேலுடைய அங்கே டிவி சேனல்ஸ் எல்லாத்துக்கும் சேனல் 12 உள்ளிட்ட டிவி சேனல்ஸுக்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, அது மக்களுடைய பார்வைகளுக்கே நம்ம விட்டு விடுறோம். ஹமாஸுடைய வெற்றிக்கு காரணம் என்ன, ஹமாஸ் ஜெயிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஜெயிச்சிட்டாங்க. ஹமாஸ் ஜெயிச்சதுனுடைய விளைவு தான் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹமாஸ் ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திட்டமிட்ட தாக்குதல் தான். தரைவழி தாக்குதலுடைய முன்னோடிகளாக ஹமாஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ராக்கெட்ஸு, அது எல்லாம் கையெறி குண்டுகள் எல்லாமே அவங்களே தயாரித்தது. ஹோம்மேட் ராக்கெட்ஸ்ன்பாங்க, ஹோம்மேடு மிசைல்ஸு, ஹோம்மேடு
எக்யூப்மெண்ட்ஸ் ஹோம்மேடு எல்லாமே வந்து வீட்டிலேயே தயார் பண்ணுறதும்பாங்கள்ல, அந்த மாதிரி தயாரித்த பொருட்களை வச்சு தான் அவங்க விளையாடுறாங்க. எளிமையாக ஆயுதங்களை மாற்றக்கூடிய விதமும் திட்டமிட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்குள்ளேயே வந்து போர் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு எளிமையாக இருக்குது. எந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களால எளிமையாக போர் பண்ண முடியுது. ராக்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பல்டு கிரனேடு லான்ச்சர் அப்படிங்கிறது, டூயல் ஃபங்க்ஷன் ஸ்பியர்ஹெட் அப்படிங்கிற ஒரு மிசைலு, அதுக்கு அதாவது திறந்து மூடக்கூடிய சக்தி உடையது, எளிமையாக வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு மிசைலை அட்டாக் பண்ணுறதுக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஓப்பன் ஆகிட்டு இன்னொன்று, அதாவது டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களை மாற்றி பண்ணுறது. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து போரிடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஹமாஸ் படையில் இருக்காங்க. அவங்க திறம்பட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உள்ளூராக அட்டாக் நடக்கிறதுக்கூடிய விஷயங்கள் தான், லோக்கல் வார் அப்படிம்பாங்க. இதை லோக்கல் வார்னால் நீங்கள் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு காட்டுவாசிகளை வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இருப்பிடத்தில் இருந்து வேறொரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட மக்களை, அதில் ஒரே ஒருத்தன் மட்டும் தன்னுடைய குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் ஒரு கிணத்துக்குள்ளே வச்சுட்டு போவாப்பில். திருப்பி வந்து அவர் அந்த வழி கொடுக்குற இடத்துல இருந்து தப்பிச்சு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்துடுவாப்பில். சொந்த ஊருக்கு வந்துட்டு அந்த மலை உச்சியிலேருந்து கீழே குதித்து கீழேருந்து அந்த மேலே அவங்க இருப்பாங்க எதிரிகள். அப்போ இங்கே பார்த்து சொல்லுவார், இது ஏன் ஊர், ஏன் நிலம், ஏன் நாடு, இந்த இடத்துல நீ வந்து என்னை அட்டாக் பண்ணி பாடுறா, தைரியமான ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு சவால் விடுவாப்பில், விட்டுட்டு போவாப்பில். அதே மாதிரி அவங்களும் துரத்திட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 8 பேர் 10 பேர் நெருங்கி வருவாங்க. அத்தனை பேரையுமே இந்த ஒரு ஹீரோ வந்து கொலை செஞ்சு முடிச்சுடுவார். அவர் காட்டுவாசி கிடையாது, அவர் நாட்டுவாசி. அவர் அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காட்டுக்கு அவர் தான் ராஜா. அந்த நான் ராஜா தான் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஏன்னா அது அவருடைய சொந்த நிலம், தாய் நிலம். அந்த தாய் நிலத்தில் வந்து யாராலையும் அவரை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தினுடைய கதைகள் இருக்கும். அதே மாதிரி தான் ஹமாஸினுடைய போராளிகளும் அவங்களுடைய சொந்த நாட்டுக்குள்ளே காசாவில் வந்து இஸ்ரேலால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஹமாஸ் ஜெயிச்சிருச்சுங்கிற வார்த்தையை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அதே மாதிரி இந்த டேண்டம் அப்படிங்கிற TAM-85 அப்படிங்கிற மிசைல், ஆன்டி டேங்க் வார்ஹெட் அப்படிமாங்க, ஹோம்மேடு ஈரான் சிக்னேச்சர் வெப்பன்ஸ் அப்படின்னு, அதாவது எப்படி சொல்கிறது, ஈரான்லேருந்து சைன் பண்ணப்பட்ட அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வச்சு சண்டை போடுறாங்க ஹமாஸ் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஈரான் வந்துட்ட போய் கேட்டோம் அப்படின்னா ஈரான் மறுக்கும். சொல்லல்ல செயல் அப்படிங்கிறது ஒன்று தான் அவங்களுடைய தாரக மந்திரமாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம பிரசாத் சிக்னேச்சரும் தொடர்ந்து சொல்லல்ல செயல் வீரர்களை பற்றி நிறையா வார்த்தைகள் இதில் பேசியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.